மேற்கு மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தென்சென்னை மாவட்டத்தினுடைய ஊடகப் பிரிவுடைய செயலாளர் அருள் சகோதரர் கருத்து காமராஜ் அவர்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தீபாவளி சிறப்பான முறையிலே கொண்டாட வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் பட்டாசுகளையும் இனிப்புகளையும் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரியும் வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மாநில செயலாளர் அண்ணன் டால்பின் ஸ்ரீரணன் அவர்களையும் சென்னை மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் அன்பிற்குரிய சென்னை சிவா அவர்களையும் மற்றும் திருவாங்கப்பிரிவுடைய மாநில செயலாளர் அரவிந்த் சகோதரர் ஜான் அவர்களையும் மற்றும் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் வரவேற்று மாவட்டத்தினுடைய செயலாளர் அரவிந்த் சகோதரர் சுதாஷ் அவர்களையும் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் சுஜாதா ஜீவன் அவர்களையும் ஊடகப்பிரிவுடைய ஊடகப்பிரிவுடைய தலைவர் அவர்களையும் பிரிவுடைய மாநில செயலாளர் ரங்கிலேசன் அவர்களையும் கலை கலாச்சார பிரிவுடைய தலைவர் கங்காதரன் அவர்களையும் மற்றும் மாவட்ட மாநில அணி பிரிவு நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று நிகழ்ச்சிக்கு சென்னை சிவா அவர்களை தலைமை ஏற்று நடத்துவார் என்பதை சொல்கிறோம். சென்னை மேற்கு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்களை மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே ஏழை எளிய மக்களுக்கு தீபாவளியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்திலே நம்முடைய நண்பர் சோழர்கள் கருத்து காமராஜ் அவர்கள் இந்த தினம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய மாநில செயலாளர் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு இந்த இனிப்பகுதியும் பட்டாசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மணிப்பரிசு இந்த 5 லட்சம் ரூபாய் மோடி கொடுக்கின்ற காப்பீடு திட்டம் இருந்தால் 5 லட்சம் ரூபாய் யூஸ் பண்ணலாம். யாருக்கு
அருகாமையில் இருக்கின்றதோ அந்த ஆத்மாவை போய் நம்ம சேர்ப்போம். அந்த என பணத்தை பத்தி யோசிக்க மாட்டோம். ஆனால் அவர் சரியாகி வீட்டுக்கு வரத்துக்களை பத்தினால் 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருப்போம். அந்த கடத்தை நம்மளால திருப்பி கொடுக்க முடியாது. வீட்டில் இருக்க பெண் குழந்தைகள் தான் படிக்க வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதை பாதிக்கப்பட போறவர்கள் யாரு கேட்டீங்கன்னா பெண்கள் தான், வீட்டு இல்லத்தரசிகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால்தான் மோடி அவர்கள் தெளிவாக பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்காக தான் இந்த திட்டத்தை மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். புரிஞ்சுக்கணும், மோடி கொடுக்கிற ஒரு ஒரு திட்டமும் பெண்களுக்காக தான் கொடுக்கிறாரு. 1 ரூபாய் ஒரு மாசத்துக்கு, 1 ரூபாய் ஒரு மாதத்துக்கு, 1 ரூபாய் 12 மாதத்துக்கு, 12 ரூபாய் விபத்து காப்பீடு திட்டம். ஒரு கணவன் இறந்து விட்டால், ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா அந்த குடும்பம் தத்தளிக்கும். அப்ப அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சு புரிஞ்சு நீங்க எல்லாருமே 2 லட்சம் ரூபாய் போங்க. ஏங்க இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் உரிய காப்பீடு திட்டம் அதுக்கு இணைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பான் கொடுப்பாங்க, அதுல நீங்க போடுங்க. பிள்ளைப்படி கொடுத்துன்னு சொன்னீங்கன்னா அந்த பேங்கே உங்க மாசம் 1 ரூபாய் எடுத்துப்பாங்க. 1 ரூபாய் ஒரு மாசத்துக்கு, 12 மாதத்துக்கு 12 ரூபாய். ஒரு டீ குடிக்கிற ஒரே ஒரு நாளைக்கு காலையில குடிக்கிற ஒரு டீ உடைய இதுதான் 2 லட்சம் ரூபாய் உங்க குடும்பத்துக்கு போவோம். அது எந்த வகையான விபத்தா இருக்கட்டும், இயற்கை வரமாக எங்களுக்காக தான் கொடுக்குறாரு மோடி. அப்படிப்பட்ட திட்டங்களை தான் மோடி இங்க தமிழகத்துல சரி இந்தியாவில் எல்லாத்திலையும் கொடுக்குறாரு. கேஸ் மானியம் நேரடியா உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியா வருது. யாருடைய தயவு தேவையில்லை. எவ்வளவு திட்டங்கள் இந்த ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தை தயவு செஞ்சு நீங்க எல்லாம் ஃப்ரீயா இருக்கும் போது தீபாவளி முடிஞ்ச உடனே ஒரு அண்ணனை பார்த்துன்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட பழைய ரேஷன் கார்டு இருந்ததுன்னா அவர்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் கொடுத்து உங்க போன் நம்பரை கொடுத்தீங்கன்னா சில நேரத்தில் 90% ஆட்களுக்கு அந்த திட்டம் அது அமலில் வந்திருக்குது. சில பேருக்கு வரல என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எடுத்து போட்டோ எடுத்துக்க மாட்டாங்க, விட்டுருப்பாங்க. 90% ஆளுக்கு வந்துருக்குது. நாங்க ஒரு நாளைக்கு எங்க மாவட்டத்துல 120-130 பேருக்கு இலவசமா போட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் 15,000 பேர் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த காப்பீடு திட்டத்தை. ஏன் தமிழகத்தில் வந்து பாஜக வந்து இவங்க எழுச்சி வந்து காரணம் என்னன்னா இது மாதிரி தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி திட்டங்களை மக்கள் மத்தியில கொண்டு போயிருக்கிறோம். கொரோனா காலத்துல அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க ஏழை எளிய மக்கள். எங்க மாவட்ட சார்பா இதே மதுரை வாயில் பகுதியில 3 கிச்சன் போட்டு டெய்லி சாப்பாடு யார கணக்கு எடுத்து யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு கணக்கு எடுத்து டெய்லி ஒரு ஒரு பாயிண்ட் வந்து 500 பேர் 600 பேர் குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். மத்தியான சாப்பாடு மாலை நேரத்தில் சப்பாத்தி கொடுத்துருக்கிறோம். மெடிசன் மெடிசன் கொடுத்துருக்கோம். வெளி மாநிலத்திலிருந்து இங்க பிழைக்க வந்தவர்கள் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறோம். பணத்தை பார்க்கல, நாங்க சேவையா செஞ்சுட்டு இருக்கோம். ஓட்டு போடுறீங்க போடாம போறீங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. யார் மக்கள் பாதிச்சாலும் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவங்க இருக்கட்டும் ஆனால் சேவை செய்வதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி என்றுமே தயங்காது. ஓடோடி வந்து நிக்கிற ஒரு கட்சி தான் பிஜேபி சேவை செய்யற கட்சி. அதனால இப்ப தீபாவளி பண்டிகையில ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு தீபாவளி பக்கத்து வீடு பட்டாசு வெடிப்பான், பைசா இருக்கிறவங்க பட்டாசு வாய்ப்பான், ஸ்வீட் வாய்ப்பான். ஆனால் இன்னைக்கு கொரோனா காலத்துல கஷ்டப்படக்கூடிய மக்கள் அது மாதிரி படக்கூடாது. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பட்டாசு வெடிக்கும் போதும் மோடி ஐயா தாமரை என்றது சென்னையில நிறைய பேர் சொல்றாங்க மலராது மலராது சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இந்த மலரன்றத நான் தெரிவிக்கிறேன். இப்போ இப்போ ஒரு 5 சுண்டர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து சார்பில் சேரணும் என்ன பண்ணும் என்ன ஃபார்ம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் இன்னைக்கு முடியாது நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா மோடி ஐயா திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைய மக்களுக்கு தெரியல, அதான் உண்மை. இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஏழை குடும்ப தொழிலாளிக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் தராங்க. இதுல எத்தனை பேருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. ஒரே 1 ரூபாய் வாங்காம பண்றாங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே சொல்றேன், நான் இங்கதான் இருப்பேன், இது என்னோட வீடு தான். உங்களோட பழைய ரேஷன் கார்டு தான் எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு நானே வாங்கி தரேன்.
ஒரு டீ வேலை என்ன
ஒரு டீ வில 10 ரூபாய் ஆனா வெறும் 12 ரூபாய்ல உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பாலிசி தான் யார் அதுவா கேட்டுங்க அவ்வளவுதான் வெறும் வெறும் 10 ரூபாய் 12 ரூபாய் கொடுங்க உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பாலிசி தரங்க அவ்வளவுதான் மத்தவங்க வேணாமா மாட்டு கட்சியை சேர்ந்தவங்க பரவாயில்ல நான் பிஜேபி காரர்கள் மட்டும் சொல்லுங்க இங்க அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் யார் யார் 12 ரூபாய் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பாலிசி மோடி கவர்மெண்ட் தருது யார் யார் வேணும் கை தட்டுங்க ஒரு தரவேசு கூட நிரூபிங்க பார்ப்போம் மிகப்பெரிய ஒரு தரவேசு கூட பார்ப்போம் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரா கொண்டு போய் ஒரு
போய் வீடா போய் கூடிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தடையே இல்ல ஆனா எங்களுடைய இந்து தர்மம் நம்மளுடைய இந்து தர்மம் நம்மளுடைய தமிழ் மன்னோட இந்து தர்மம் வந்து ரொம்ப மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல் யாத்திரை மூலயமா ஊரூரா கொண்டு போய் கேட்கறது எங்க மாநில தலைவர் தமிழ் சொல்றாங்க அது எப்படி தடை செய்யலாம் கேண்டில் லைட் எல்லாம் பிடிச்சிட்டு கன்னி மொழியாளர்கள் வந்து நடந்து போறாங்க அவங்களுக்கு நீங்க ஓகேன்றீங்க மாஸ்க் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா நாங்க இது வரைக்கும் இந்த கொரோனா டைம்ல அதிகம் மாஸ்க் போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாஜக மட்டும்தான் மக்களுக்கு உதவி செஞ்சது பாஜக மட்டும்தான் இந்த கொரோனா காலத்துல மாஸ்க் கொடுக்குறீங்க இந்த மாஸ்க் போட மாட்டேங்கிறீங்க மாஸ்க் போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு பழி சுமத்துறதும் பாஜக வேலையை தான் அது எப்படி நீங்க சொல்லுவீங்க இது வரைக்கும் நாங்க எதையும் மீறி எதுவுமே செஞ்சது கிடையாது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு போனது தான் எங்களோட நோக்கமே தவிர இது வரைக்கும் கொரோனால எத்தனை எத்தனையோ கோடி மாஸ்க் கொடுத்துருக்கோம் மொழி கிட்ட வந்து கொடுத்துருக்கோம் அப்படின் போது நாங்க மக்களுக்கு நல்லதா யோசிப்போமே தவிர யாருக்குமே வந்து கெடுதல் யோசிக்க மாட்டோம் இந்த யாத்திரை வந்து முழுக்க முழுக்க நம்ம கந்த சிருஷ்டிக்கு அவசரத்தை இழிவுபடுத்தின அந்த டிஎம்கேக்காக நம்ம எதிரி எதிர்த்து நின்று போராடிட்டு வந்திருக்காரு நம்ம தலைவர் ஆனா அவங்களுக்கு கை கூலியா இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தடை செஞ்சிருக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு பாக்குறாங்க நம்ம இந்து தர்மத்தை கீழா பாக்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எங்க மாநில தலைவருக்கு நாங்க உயிர் கொடுத்தாரு இந்த யாத்திரைக்கு நாங்க வந்து சப்போர்ட்டா இருக்கோம் இதுதான் எங்களோட தர்மம் கண்டிப்பா இந்த தர்மத்துக்கு இந்த காப்பு கட்டி அவர்கள் இந்த வெற்றிவேல் யாத்திரைக்காக வந்து எவ்வளவு செஞ்சுட்டு வந்துருக்காரு இது வந்து அவருக்கு போட்ட தடை இல்லை இது வந்து மக்களுக்கு போட்ட தடைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த யாத்திரைக்கு லிஃப்ட் பண்ணணும் தடையை லிஃப்ட் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுங்க எங்களுக்கும் டெமோக்ரஸி இருக்கு யாரோ இந்து தர்மத்தை போய் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறவங்களுக்குலாம் நீங்க தடை செய்யாம எங்களுக்கு நாங்க எங்க தானா சேர்ந்த கூட்டம் தான் நான் சொல்றேன் யாரும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றேன் எங்க தலைவர் இந்த யாத்திரைக்காக நாலு பேர் இந்த நல்ல விஷயங்களை சொல்லிட்டு சொல்றதுக்காக போறாரு ஆனா அங்க வர கூட்டம் எல்லாமே தானா சேர்ந்த கூட்டம் தான் அதனால இந்த தடையை தயவு செஞ்சு அது லிஃப்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த யாத்திரைக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் நேற்று கேட்கிறேன் அமைதி முறையில தான் நாங்க இந்த யாத்திரையை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருக்கும் நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஊழல் பிரிவு தலைவர் கிருஷ்ணசாயி இந்த விழாவிலே முன்னிலை வகிக்கின்ற சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் சென்னை சிவா அவர்களே சென்னை மேற்கு மாவட்ட ஊழல் வாசை விஜய் அவர்களே செயலாளர் விமலன் அவர்களே மக்களோடு கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்து
நம்முடைய காமராஜ் அவர்கள் உங்களோடு இணைந்து கொண்டாடி வருகிறார். காமராஜுடைய சிறப்பு என்னவென்றால், ஒரு அரசியல்வாதியாக இந்த பகுதியிலே இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக இந்த பகுதி மக்களின் நன்மைக்காக தொடர்ந்து செயல்படக்கூடியவர். கடந்த கொரோனா காலத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட நேரத்திலே இந்த பகுதி மக்களுக்கு வேண்டிய உதவிகளை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய உதவிகளை, உணவு மற்றும் அரிசி மளிகை பொருட்களை, மூலிகை உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை இரண்டு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து வழங்கி இந்த பகுதி மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக உதவக்கூடிய ஒரு அற்புதமான உள்ளம் படைத்தவர் தான் காமராஜ். அவர் இந்த பகுதியிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக இந்த தீபாவளி பரிசை வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவை பொறுத்தவரை மக்களுக்கான கட்சி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சி, மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவுவதற்கு கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கூட அப்படித்தான். இப்போ எல்லாருக்குமே 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை காமராஜ் அவர்கள் செய்ய உள்ளார்கள். இப்போ உங்க குழந்தைகள் நீங்க எல்லாம் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையிலே உடல்நலம் சரியில்லை என்றால் அந்த தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவது என்பது உங்களுக்கு மிக சிரமமான விஷயம். உங்க எல்லாருக்குமே இனி 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை காமராஜ் அவர்கள் செய்துள்ளார். அது மட்டுமல்ல, வீடு இல்லாதவர்களுக்கு ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உங்களுக்கு நீங்கள் உடனடியாக வந்திருக்கக்கூடிய அனைவரும், பட்டாசு பாசம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்றேன், வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஒரு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நீங்க எல்லாரும் பதிவு பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை மாத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். ஏதோ பட்டாசு கொடுக்கிறது பாராட்டி போறது மட்டும் நோக்கம் இல்லை, உங்களுக்கான அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நீங்கெல்லாம் வந்து ஒரு கம்பெனியோ மக்களிடத்துல வேலை செய்யாம ஏதோ ஒரு வகையில சிறு சிறு வேலைகளை, கூலி வேலையாக இருக்கட்டும், இல்ல ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், இல்ல டிபன் வேலை செய்யும் ஏதோ ஒரு வேலைகளை, இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அவர்களும் சொந்த வீட்டில் வாழ வேண்டும், அவர்களும் உயிரோடு இல்லாமல் வாழ வேண்டும், அவர்களுக்கு அனைவருக்கும் இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எண்ணத்தின்படி உங்க அனைவருக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இருக்கின்றன, உங்க அனைவருக்கும் இன்சூரன்ஸ் திட்டங்கள் இருக்கின்றன. காமராஜ் அவர்கள் உடனடியாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு கேம்ப், பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய மக்கள் நலத்திட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கேம்ப் அமைத்து அனைவருக்கும் இந்த திட்டங்களை பயனாளிகளாக சேர்க்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் அனைவரும் தீபாவளியை சிறப்பாக மகிழ்ச்சியோடு பாதுகாப்போடு கொண்டாடுங்கள். இந்த பகுதியில இனி பாஜக தான் அப்படின்ற ஒரு நினைப்போடு கொண்டாடுங்கள். ஏனென்றால் கொரோனா நோய் தொற்று காலத்துல, ஊரடங்கு காலத்துல தமிழகத்துல எல்லா மாவட்டங்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா பகுதிகளிலும், எல்லா வட்டத்திலும், எல்லா தெருக்களிலும் பாஜகவினர் மட்டும்தான் உழைச்சி அவர்களுக்கான உணவு தேவைகளை, அவர்களுக்கான மக்களுக்கான அடித்தட்டு தேவைகளை பூர்த்தி செய்தவர்கள் பாஜக தான். இனி அடுத்த ஆட்சி பாஜக தான் என்ற ஒரு கனவோடு, ஒரு நம்பிக்கையோடு என்னுடைய தமிழக பாஜக தலைவர் குருநாதன் அவர்கள் வேலி யாத்திரை கூறியுள்ளார். இந்த வேலி யாத்திரை என்பது தமிழகத்துடைய வளர்ச்சிக்கான யாத்திரை, தமிழகத்துடைய மாற்றத்திற்கான யாத்திரை, தமிழக மக்களுடைய எழுச்சிக்கான யாத்திரை, தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கான யாத்திரை. இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனை, அரசியல் மாற்றத்தில் ஏற்பட இருக்கிறது. ஏனென்றால் இத்தனை காலமாக திராவிட கட்சிகள் நம்மை ஏமாற்றி சுழண்டி வந்துள்ளன. எங்கான ஒரு இடத்துல மணல் ஜல்லி கொட்டிருந்தா போதும், அந்த வீட்டு வாசல்ல அந்த கவுன்சிலர் வந்து நின்று நம்ம கிட்ட பணம் வாங்கறதா பார்த்திருக்கோம். இது போல சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சி பாஜக கட்சி தான். இனி உங்களுடைய பகுதியில பாஜக நிர்வாகிகளுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். அடுத்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கான பல்வேறு மக்களது எண்ணங்களை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். அடுத்து தமிழக அரசு, அமையக்கூடிய அரசு உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இதை மாவட்ட தலைவர் ஊடக பிரிவு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில சிறுபான்மை செயலாளர் ஜான்சன் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அண்ணா கொஞ்சம் இப்படி வந்துட்டீங்க எடுக்கலாம் இப்படி மொத்தமா நின்னு எடுக்க முடியாது அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி போங்க கொஞ்சம் இவ்வளவு நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வாஸ்லாம் முடிஞ்சு கூப்பிட வேண்டியதா எல்லாரும் கூப்பிடுங்க ஓகே ஓகே लेडीस